ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகஸ்ட் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டிலே குரேனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. அவர் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊர்களுக்கு சென்றார்கள். தாவிதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நசரேத்து ஊருக்கு, யூதேயாவில் உள்ள பெத்லகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியலில் பொதிந்து தீவன தொட்டிலில் கிடத்தினார். அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வான தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளிலே சுற்றி தீவன தொட்டிலே கிடத்தி இருப்பதையை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகிலே அவருக்கு உகந்தோருக்கும் அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புலேறே மக்களே, அன்றெல்லாம் கிறிஸ்மஸ் காலத்தில் வெளியில் எங்கே சென்றாலும் நல்ல கிறிஸ்மஸ் பாடல்கள் நிறைய கேட்கும். அன்றைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன், எங்கேன்னு சொல்ல மாட்டேன், போய் இறங்கணுன்னு உள்ளே போகிறேன், வாடி ஏன் தமிழ் செல்வி, போலாமா தூதன் அள்ளி, பயந்துட்டேன். என்னப்பா ஒரு கிறிஸ்மஸ் காலத்தில் மாலடி அடியில் மாலடி குடையில் கிறிஸ்து பிறந்தார், இந்த மாதிரியான மரியாதை ஒட்டியும் கிறிஸ்துவை ஒட்டியும் பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அவை கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே கிறிஸ்துவை பற்றி தான் பாடல்கள் நிறைய வரும். இறை மக்களே, கிறிஸ்து இல்லை என்றால் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட நமக்கு எதுவுமே கிடையாது, அர்த்தமே கிடையாது. இன்றைக்கு பார்ப்போம் நற்செய்தியில், லூக்காஸ் எழுதி நற்செய்தியில் ஒரு பகுதியில் சோகமான ஒரு வார்த்தையை அங்கே பதிஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்மஸ்லேயே எல்லாரும் மகிழ்ச்சி கொள்வாங்க, ஆனால் சோகமான ஒரு கட்டம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அது என்ன தெரியுங்களா? மரியாவுக்கு பேறு காலம் வந்தபோது பிள்ளையை பெக்கிறதுக்கு வெக்க ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு. விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அப்படி உலகத்தை படைத்தவர் மன்னாதி மன்னர் வந்து பிறக்கும் போது அவருக்கு இடம் இல்லையா? இது எப்படி? அவர் வந்து கதவை தட்டின பொழுது எங்குமே கதவு திறக்கப்படவில்லை, இடமில்லை. குழந்தை இயேசுவுக்கு இடம் இல்லை. ஆகவே இன்று நீங்களும் நானும் இதனை சிந்திக்க வந்திருக்கின்றோம். நாம் இன்று இயேசுவை தேடுகின்றோம். இரு விஷயங்கள். ஒன்று, எனக்குள்ளே இயேசு தேடி நான் கண்டுபிடிக்க வேண்டும். பிறரிலே அந்த இயேசுவையும் நான் பார்க்க வேண்டும், தேடி கண்டடைய வேண்டும். இறை மக்களே, இன்று நான் உங்களை இங்கே நம் மத்தியில் இருக்கின்ற இந்த இயேசு மரிசூஸ் இருக்கின்ற அந்த குடிலுக்கு எடுத்து சென்று போகிறேன். இன்றைக்கு மைய கருத்தே அந்த குடில். குடிலை பாருங்கள்,
இடமில்லாத எங்குமே கிடைக்கல குடியில் போயிட்டு இயேசுவை பிறக்க வைத்து அங்கே கிடத்தினார்கள், அங்கே வைத்திருந்தாங்க. ஆகவே இது ஒரு முக்கியமான சின்னம், இந்த கிரிப், இந்த இயேசு பிறந்த இந்த குடில் ஒரு முக்கியமான சின்னம். இதை சுற்றி யாரார் இருக்கிறா? இடையர்கள், பாவிகள், ஒதுக்கப்பட்டோர், இறுதியிலே இருப்போர், சிறியவர், the last, lost, least and the little, இவர்கள் எல்லோரும் எதையும் அறியாதவர்கள். அவர்களை அழைத்து ஆண்டவர் அங்கே வெறுமையா இருக்கிறவங்களுக்கு அள்ளி நற்செய்தியை கொடுத்துள்ளார். அவர்கள் தேடினார்கள், கண்டெடுத்தார்கள், இயேசுவை கொடுத்தார்கள். என்னத்தை கொடுத்தாங்க? டைமை கொடுத்தாங்க, நேரத்தை கொடுத்தார்கள். அன்று இரவெல்லாம் கூடவே இருந்தாங்க. ஏன், அந்த மாடு ஆடு கூட சேர்ந்தே இருந்துச்சு. அவர்கள் எல்லோருக்குமே கிடைத்த வரப்பிரசாதம், உலகமெங்கும் நல்ல செய்தியை எடுத்து செல்ல அனுப்பப்பட்டார்கள். இறை மக்களே, இன்று இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, இந்த மாட்டுக்குடியில பார்க்கும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயமும் நினைவுக்கு வருது. அதுதான், இந்த இயேசு பிரான், நமக்காக பிறந்துள்ள இயேசு பிரான், அவருக்கு கிடைத்த அன்பு முத்தம். அவருடைய வாழ்க்கையில மூன்று தடவை அவருக்கு முத்தங்கள் கிடைத்தன. முதல் முத்தம் யார் கொடுத்திருப்பா? கண்டிப்பாக அவருடைய தாய் மரியாள். கவடற்ற மாசற்ற தாய் மரியாள் பெற்று மகனுக்கு முத்தத்தை, அன்பு முத்தத்தை, பாச முத்தத்தை கொடுத்தாள். அது யாராலும் கொடுக்க முடியாது, காரணம் நம்ம எல்லாம் பாவிகள். அதுக்கு பிறகு யாருமே அந்த அன்பு முத்தத்தை கொடுத்ததாக இல்லை. இன்றைக்கு அதனை பார்க்கிறோம். அடுத்து யூதாஸ், யூதாஸ் தெரிய முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். நீங்கள் நானும் செய்வோமா? ஆகாது, எப்படி, நான் யூதாஸ் ஆக மாட்டேன், இயேசு காட்டி கொடுக்க மாட்டேன். முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். இன்றைக்கு நாம் அதை செய்யவும் கூடாது, அது நமக்கு கிடையாது. இயேசுக்கு இன்னொரு மூன்றாவது முத்தமும் கிடைத்தது. பாவியான மரியா மக்தலேனா முழந்தாளிட்டு பாவத்தை கழுவிட்டு முத்தம் கொடுத்தான். இந்த முத்தம் ஒரு பாவியின் முத்தம், மனம் மாறிய முத்தம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். இறை மக்களே, நாம் இயேசுவுக்கு கொடுக்க போகும் முத்தம் அது எத்தகைய முத்தம் யோசித்து பார்ப்போம். எத்தகைய முத்தம்? நீதிக்கு எதிராக சில குற்றங்களை நாம் செய்திருக்கின்றோம், நாமும் பாவிகள். நேர்மைக்கு எதிராக சில குற்றங்கள், வாய்மைக்கு எதிராக சில குற்றங்கள், தூய்மைக்கு எதிராக சில குற்றங்கள், சமத்துவத்திற்கு எதிராக சில குற்றங்கள், சகோதரத்திற்கு எதிராக சில குற்றங்கள், சுதந்திரத்திற்கு எதிராக சில குற்றங்கள், அன்புக்கு எதிராக குற்றங்கள், பண்புக்கு எதிராக குற்றங்கள், பாசத்திற்கு எதிராக சில குற்றங்கள், நேசத்திற்கு எதிராக சில குற்றங்கள், கணவருக்கு எதிராக சில குற்றங்கள், மனைவிக்கு எதிராக குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிராக சில குற்றங்கள், ஆசிரியர்களுக்கு எதிராக குற்றங்கள், மாணவர்களுக்கு எதிராக குற்றங்கள், தலைவர்களுக்கு எதிராக குற்றங்கள், ஏன் தொண்டர்களுக்கும் எதிராக சில குற்றங்கள். நாம் அனைவரும் மகா பாவிகள். இந்த மன்னிப்பின் முத்தத்தை ஆண்டவர் இன்று நம்மிடமிருந்து கேட்கின்றார். இதுதான் நம்முடைய நிலைமை, இதனை நாம் ஏற்றுக்கொள்வோம். அங்கு இருக்கிற அந்த இடையர்கள், அந்த ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், அரசர்கள் அனைமே எதையும் அறியாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், பாவிகள், கடவுளை அறியாதவர்கள். அவர்கள் இடத்துல ஒன்றும் கிடையாது. அங்கு வந்து இயேசு தன்னையே காண்பித்தார். வெறுமையா இருக்கின்ற அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய பரிசையே, தன்னையே கொடுத்தார். கடவுள் கீழே தன்னையே சுருக்கி கூட்டு வந்து ஒரு மனிதனாக பிறந்து, இடமில்லாமல் ஒரு மாட்டு குடியிலே பிறந்த அவர் நம்மை உயர்த்தினார், புனிதர்களாக்கினார், நம்மளை வாழ வைத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நடமாடும் புனிதர்களானா? அது இந்த பிறந்த இயேசு மாபிரான் அவரால் தான். இறை மக்களே, இன்று இரவு வெறுமையான இந்த மாட்டுக்குடிலை நாம் கண் முன் கொண்டு வருவோம், மனதில் இருத்துவோம்.
நம்மத்தில் இன்னும் விரவியாக என்னென்ன சம்பவங்கள் சூழ்நிலைகள் இருக்கிறது யோசித்து பார்ப்போம். அவதிப்படும் பிள்ளைகளை, பசியால் இருக்கும் பிள்ளைகளை, மரணமடைந்த பிள்ளைகளை, துன்புறுத்தப்பட்ட பிள்ளைகளை நினைவில் கொண்டு வருவோம். சீரிய நாட்டு மக்களையும் நினைவில் கொண்டு வருவோம். அகதிகள், அந்நியர்கள், அனைத்து நோயாளிகள், மருத்துவமனையில் இருப்போர், முயன்ற வயதில் இருப்போர், ஒதுக்கப்பட்ட பெற்றோர்கள், வயதானவர்கள், ஏழைகள், எளியோர் அனைவரையுமே மனதில் கொண்டு வந்து இங்கே வேண்டிக் கொள்வோம். அந்த வறுமையான இடத்திலே ஆண்டவர் இன்று பிறக்கின்றார். அதற்காக உங்களும் என்னையும் அனுப்புகின்றார் என்று நல்ல செய்தியை கொண்டு தொடர்ந்து அவர் தட்டுகின்றார் உன்னுடைய மனதை. மரியாளாக ஆகி நம்ம முத்தம் கொடுக்க முடியாது, யூதாசாக வாங்க சான்ஸே கிடையாது, ஆகவும் கூடாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இன்றைக்கு இரவு மரியா மக்தலேனாவாக மாற முடியும். காரணம், நம்ம எல்லாம் பாவிகளே. என்னுடைய பாவத்தை நான் ஏற்று மனம் மாறும், பாவ மன்னிப்பு பெற்று மனம் மாறி அந்த அன்பு முத்தத்தை, மன்னிப்பின் முத்தத்தை ஆண்டவருக்கு நான் கொடுக்கின்றேன். தொடர்ந்து தட்டுகின்றார் கடவுள். அன்று கட்டின தட்டின பொழுது யாரும் திறக்கவில்லை, விடுதியிலே இடம் கிடையாது. இன்றைக்கு உன்னுடைய இதயமான அந்த விடுதிக்கு ஆண்டவர் பிறக்க தட்டு கொண்டே இருக்கின்றார். அதனை திறப்போம், உள்ளத்தை திறப்போம், இல்லத்தை திறப்போம். ஆண்டவர் பிறக்கட்டும். மேரி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் வாழ்த்துகள். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். கண்களை மூடி தாழ்ச்சி மனப்பான்மை கொண்டு தலையை குனிந்தவாறு இன்று இறை வார்த்தை மனுவுருவ எடுத்து நம்ம தலையில் பிறக்கின்றார். அவரை போற்றிடுவோம், அவரிடம் மன்றாடுவோம். லெட்ஸ் ப்ரே. இறைவா, பசி உள்ள இடத்திலே அன்பையும், தவறு உள்ள இடத்திலே மன்னிப்பையும், பிளவு உள்ள இடத்திலே ஒற்றுமையையும், பிழைவுள்ள இடத்திலே திருத்தத்தையும், ஐயமுள்ள இடத்திலே பட்டுதலையும், விருத்தி உள்ள இடத்திலே சாந்தியையும், இருளுள்ள இடத்திலே ஒளியையும் நான் வழங்கிட துணை செய்யும், ஆறுதலை தர வேண்டும், புரிந்து உணர்வு தர வேண்டும், அன்பையும் பொழிந்திட வேண்டும். ஆகவே எப்பொழுதும் என்னை நீர் வழிநடத்தும். பிறந்த இயேசு பிரான் என் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டும். நீர் அருள் தருவீராக. ஆமேன்.